வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறுத்த இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து சருமத்தை மென்மையாக்கும். கத்தரிக்காயில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்கு, மற்றும் இரும்பு சத்தெல்லாம் இருக்கு. கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டுவதற்கும் சளி இருமலை குறைக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை கத்தரிக்காய் கொண்டிருக்கு. நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிடும் போது பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முற்றிய காய்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள், ஒவ்வாமை அதாவது அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் உடனடி ஆற்றலை வழங்குவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். கத்தரிக்காயில் குறைந்த கொழுப்பு இருப்பதனால இது ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதை நீங்கள் உட்கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடலிருந்து சோர்வு சோம்பல் போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கும். எனர்ஜி உடனடி அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கத்தரிக்காய். நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு அத்தியாவசியமான விட்டமின்கள் தேவை. கத்தரிக்காயை உட்கொள்வதன் மூலமாக நம்மளுடைய உடலில் விட்டமின்கள் சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், மற்றும் செலினியம் இரும்பு சத்து துத்தநாகம் போன்ற விட்டமின்கள் எல்லாம் நம்ம பெறலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதன் மட்டுமல்லாமல் உடலிருந்து தொற்று நோய்களையும் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை பெறுவதற்கு கத்தரிக்காயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் கத்தரிக்காய். சிலர் உடல் பருமன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பல விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியோ அல்லது உணவில் மாற்றங்களை செஞ்சோ பலன் கிடைக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருப்பாங்க. இதனாலேயே இவங்கெல்லாம் வந்து கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது கத்தரிக்காயில் அதிக அளவு நீர் சத்து இருக்குது, நார் சத்தும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது, அப்புறம் கலோரிகளும் குறைவாக இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளை எடுத்து முடித்த ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது சாப்பிட்டு முடித்த ஒரு ஃபீல் இருக்கிறதால கண்ட கண்ட கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளையோ உணவுகளையோ நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அப்போ நார் சத்தும் நீர் சத்தும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கணிசமான அளவுக்கு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஞாபக மறதி பிரச்சனைக்கெல்லாம் அதை தீர்வு தருவதற்கு கத்தரிக்காயை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கத்தரிக்காயை உட்கொள்வதன் மூலமாக மனநல பிரச்சனைகள் குணமாகும். கத்தரிக்காயை நீங்கள் உட்கொள்ளும் போது மனநிலை உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் ஒரு நபருக்குள்ள அந்த மகிழ்ச்சியினுடைய உணர்வு எழ ஆரம்பிக்கும். நினைவாற்றல் குறைபாடு அல்லது மூளையினுடைய செயல்பாட்டின் குறைபாடு போன்ற பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா கத்தரிக்காயை உட்கொள்ளலாம். கத்தரிக்காயில் காணப்படக்கூடிய ஃபோலேட், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, இரும்பு சத்து, துத்தநாகம் போன்றவை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். கூந்தல் ஆரோக்கியத்திற்கு நல்லது கத்தரிக்காய். கத்தரிக்காயில் ஏராளமான அத்தியாவசியமான விட்டமின்கள், நீர் சத்து போன்றவை இருக்குது. இது முடியினுடைய வேர்களை வந்து வலுப்படுத்துவதற்கு மட்டுமில்லாமல் வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் வழங்குது. இப்போ நீங்கள் கத்தரிக்காய் வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் அரைச்சி உங்களுடைய முடியில் தேய்க்கணும், வேர்க்கால்கள் வரைக்குமே தேய்க்கணும். இப்போ ஷாம்பு மற்றும் சாதாரண நீரில் நீங்கள் உங்களுடைய முடியை கழுவலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முடி உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது கத்தரிக்காய். கத்தரிக்காயில் ஏராளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, விட்டமின்கள், தாதுக்கள் போன்றவை இருக்குது. இது சருமத்தை நீரேற்றமாக வைக்கிறது மட்டுமல்லாமல் சூரிய ஒளியிலிருந்து மந்தமான சருமத்தையும் பாதுகாக்குது. இயற்கையான ஈரப்பதத்தை பராமரிக்க அல்லது தோலில் இருக்கக்கூடிய எந்த வகையான அரிப்புகளையும் நீக்குவதற்கு கத்தரிக்காயை பயன்படுத்தலாம். இந்த நிலையில் தேன், கற்றாழை சாறு மற்றும் கத்தரிக்காய் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி கலந்து முகத்தில் தடவலாம். 10 நிமிஷம் கழித்து உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவணும். இப்போ ஐஸ் கட்டிகளை வச்சு உங்களுடைய முகத்தை வந்து நீங்கள் சில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா இயற்கையான ஈரப்பதம் கிடைக்கும், சருமம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். யாரெல்லாம் கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மூல நோய் இருக்கிறவங்க கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் அவதிப்பட்டீங்க அப்படின்னா கத்தரிக்காயை வந்து தவிர்த்துருங்க. ரத்தம் தோய்ந்த குவியல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கத்தரிக்காய் ஆபத்தானது. அப்படிப்பட்டவங்களாம் கத்தரிக்காயை உட்கொண்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். சிறுநீருக்கு கற்கள் இருக்கிறவங்க கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாது. கத்தரிக்காயில் ஆக்சிலேட்டர் தனிமம் இருக்கு. இது சிறுநீரக கற்கள் பிரச்சனையை அதிகரிக்கும். இது போன்ற சூழ்நிலையில் சிறுநீரக கற்களால் அவதிப்படுறவங்க கத்தரிக்காயை சாப்பிட்றத தவிர்க்கணும். இது வந்து இது தவிர அந்த ஆக்சிலேட் காரணமாக கால்சியம் உடலில் சரியாக உறிஞ்சப்படுறதில்லை. இதன் காரணமாக உங்களுக்கு எலும்புகள் மற்றும் பற்களில் கூட பிரச்சனையை அதிகரிக்கலாம். அதனால் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்க கூடாது கத்தரிக்காயை. ரத்த சோகை இருக்கிறவங்க கத்தரிக்காயை வந்து எடுத்துக்கூடாது. ரத்த சோகை வந்து பெண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த நிலையில் பெரும்பாலான பெண்கள் ரத்த சோகையில் பாதிக்கப்படுறாங்க. ரத்த சோகையில் பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து கத்தரிக்காய் அதிகமாக சாப்பிடக்கூடாது.
குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் இப்போ கத்தரிக்காயை நீங்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சூடான தன்மை இருக்கிறதால ரத்தப்போக்கு உங்களுக்கு அதிகமாகக்கூடிய சாத்தியம்லாம் இருக்கிறதால இந்த மாதிரி ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க மாதவிடாய் காலத்துலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் குறிப்பாக கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது. மனச்சோர்வு மருந்துகளை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கத்தரிக்காய் எடுத்துக்கூடாது. மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ளக்கூடிய நோயாளிகள்லாம் கத்தரிக்காயை உட்கொள்ளக்கூடாது. அவங்க அதிகமாக கத்தரிக்காயை உட்கொண்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் அந்த மருந்துகளோட வினைபுரிய ஆரம்பிக்கும். இந்த நிலையில் நோயாளிக்கும் மருந்தினுடைய தாக்கம் வெகுவாக குறைக்கப்படும். அப்போ மருந்தினுடைய பலனை கிடைக்காது, சைடு எஃபெக்ட் தான் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். எனவே ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரிலீஃப் பண்ணுறதுக்கு மருத்துவருடைய பரிந்துரையின்படி மருந்துகளை நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாது. கத்தரிக்காயில் கொழுப்பினுடைய அளவு மிக அதிகம், எனவே அதை வறுத்து சாப்பிடவே கூடாது. இப்போது நீங்கள் வறுத்த உணவுகளை உண்புவோம், நீங்கள் வறுத்த உணவுகளை வந்து உண்பதால் உடலில் கொழுப்பு மேலும் அதிகரிச்சிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு உங்களுடைய இதயம் மற்றும் மூளைக்கு தீங்கி விளைவிக்கும். உங்களுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கத்தரிக்காய் அல்லது விலகி இருங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. கண் எரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க கத்தரிக்காய் வந்து சாப்பிட வேணாம். உங்களுக்கு கண் எரிச்சல் அல்லது வேறு ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சோம்னா கத்தரிக்காயை நீங்கள் சாப்பிட வேண்டாம். கத்தரிக்காயை உட்கொள்ளும் போது கண் கோளாறுகள் ஏற்படும். மேலும் பெரும்பாலான மருத்துவர்கள்லாம் கண் நோயாளி கண் கோளாறுகள்லாம் வந்து அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நோயாளிகளுக்கெல்லாம் கத்தரிக்காய் சாப்பிட வேணாம் அப்படின்றதான் அறிவுறுத்துவாங்க. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெறணும் அப்படின்னாலும் இந்த ப்ராப்ளமெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். அண்ட் குறிப்பாக இந்த வகையில் இருக்கக்கூடியவங்களாம் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கத்தரிக்காயை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் பிஞ்சு கத்தரிக்காயே சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. முற்றிய கத்தரிக்காய் உங்களுடைய உடலில் சருமம் சார்ந்த பிரச்சனைகளையும் தோல் அலர்ச்சி அலர்ஜி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தலாம். அதனால் கத்தரிக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழ்வதற்கு குறைந்த அளவோ அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு கத்தரிக்காய் சாப்பிடுவது நல்லது. அடுத்த ஆரோக்கியமான பதிலோ மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.